வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள பத்தாவது அளவிலான புறபரப்பு வேதியியல் இந்த படத்தில் பரப்பு கவர்தலை பாதிக்கும் காரணிகள் சம வெப்ப அழுத்த கோடுகள் ஃப்ரெண்ட்லிஷ் பரப்பு கவர்தல் சம வெப்ப கோடு இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த படத்தில் முதல் பகுதி வீடியோ இருக்குது அதை பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு பாருங்கள் அதுக்கான லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பரப்பு கவலையை பாதிக்கும் காரணிகள் நான்கு முக்கியமான காரணிகள் வந்து பரப்பு பவதலை பாதிக்கும் ஒன்று வந்து பரப்பு பொருளின் தன்மை நமக்கு ஏற்கனவே பரப்பு பொருள்னா என்ன பரப்பு கவர் பொருள்லாம் என்ன நம்ம அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் பரப்பு பொருள் அப்படிங்கிறது வெ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பிளாக் போர்டை வந்து அழைக்கிற டெஸ்டரை எடுத்துக்கிறோம் அந்த டெஸ்டர் அப்படிங்கிறது என்ன அது வந்து பரப்பு பொருள் நம்ம அந்த அழைக்கும் பொழுது அழைத்தல் நடக்கும் பொழுது அந்த சுண்ணக்கட்டி இருக்குது பாருங்க சாக் பீஸ் துகள்கள் அதுதான் நம்ம அழைக்கிறோம் அந்த சு சுண்ணக்கட்டிக்கு அந்த சாக் பீஸ் துகளுக்கு என்னது பரப்பு கவர் பொருள் ஸோ நீங்கள் டஸ்டரோட அகல் அதிகமாக இருந்துச்சுனாக்க நம்ம அழைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் அழைச்சிடலாம் அப்போ பரப்பு கவர்தல் என்பது ஒரு புறபரப்பு நிகழ்வு அது புறபரப்பு நடக்கக்கூடிய ஒரு வினை அந்த பரப்பு அந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதோட பரப்பளவை சார்ந்து அமைவதால் பரப்பளவு அதிகமாக இருந்துச்சுனாக்க பரப்பு கவர் பட்ட பொருள் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பரப்பு கவர் பொருளோட தன்மை நீங்கள் பரப்பு கவர் பொருளோட தன்மையை பொறுத்தும் பரப்பு கவர்தல் பாதிக்கும் எப்படின்னா பரப்பு கவர் பொருள் தொன்மை வந்து ஈஸியாக வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னாக்க அந்த பரப்பு கவர் பொருள் வந்து ஈஸியாக வந்து அந்த பரப்பு பொருள் மேலே ஒட்டிக்கிச்சு அப்படின்னாக்க பரப்பு கவர்தல் அதிகமாக இருக்கும் நம்ம வாயுக்கள் எடுத்துக்குவோம் சல்ஃபர் டை ஆக்சைடு அம்மோனியா ஹச்சிசியல் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் பார்த்திங்கனாக்கா அதிகமான வாண்ட்ரவால்ஸ் கவர்ச்சி விசை இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அதை வந்து வாயுக்கள்லேருந்து திரவமாக ஈஸியாக மாற்றிடலாம் ஏன் அதை ஈஸியாக மாற்ற முடியும் அப்படின்னாக்கா ஒன்று வந்து அதிக வாண்ட்றவாழ்ஸ் விசை அதிக வாண்ட்றவாஸ் விசையின் காரணமாக உயர் நிலைமாறு வெப்பநிலை இருக்கும் எதுக்கு இந்த எளிதில் திரவமாகின்ற வாயுக்கு அடுத்தது நீங்கள் நிரந்தர வாயுவான ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஈஸியாக வந்து திரவமாக மாற்ற முடியாது ஏன்னா அதோடய நிலைமுறை வெப்பநிலை எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்போ திரவமாக எளிதில் மாற்றக்கூடிய வாயுக்கள் பார்த்தீங்கனாக்க எளிதாக பரப்பு கவரப்படும் எளிதில் திரவம் மாவாத வாயுக்களை எடுத்துக்கிட்டீங்கனாக்க மெதுவாக பரப்பு கவரப்படும் சரிங்களா அப்போ வேறு எப்படி சொல்லலாம் நிலைமாறு வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுனாக்கா பரப்பு கவர்தல் அதிகமாக இருக்கும் நிலைமாறு வெப்பநிலை கம்மியாக இருந்துச்சுனாக்க பரப்பு கவர்தல் கம்மியாக இருக்கும் அடுத்தது வெப்பநிலையோட விளைவு இந்த வேறுபாடுல படிச்சிருப்போம் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வேதி பரபரப்பு அந்த வேதி புறபரப்பு இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் டிகிரீஸ் ஆகும் அதே ஃபிசி பிசிசாரி அதாவது இயற்பரப்பு கவர்தல் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது குறைஞ்சிரும் அழுத்தத்தோட விளைவு நீங்கள் அழுத்தத்தை அதிகரிச்சிங்கனாக்க இந்த வேதி புறப்பரப்பு கவர்தல் வந்து வேகமாக நடக்கும் ஆனால் கவர்தலோட அளவை மாற்றுறது அது என்ன அப்படின்னாக்க இப்போ ஒன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பரப்பு கவர் நடக்குதுன்னு வச்சுங்க ஒன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு கிராம் தான் வந்து பரப்பு கவர்தல் அப்படின்னாக்க நீங்கள் ப்ரெஷரை அதிகப்படுத்தினாக்க அந்த ஒன் கிராம் தான் பரப்பு கவரத போகுது ஆனால் அதோட வேகம் பத்து நிமிஷம் நடக்கிறது வந்து ரெண்டு நிமிஷம் நடந்துடும் ரைட்டுங்களா ஆனால் ஒரு கிராமுக்கு மேலே நடக்காது எதில் வேதி புறப்பரப்பு கவர்தலில் அதே நீங்கள் இயற்பரப்பு கவரலை பார்த்தீங்கன்னாக்கா அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது பரப்பு கவர்தலோட அளவும் அதிகரிக்குது நீங்கள் ஒன் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிராம் தான் அப்படினாக்க நீங்கள் ப்ரெஷர் அதிகப்படுத்திங்கனாக்கா ஒன் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிராமுக்கு மேலே என்ன ஆகும் பரப்பு கவர்தல் நடக்கும் இதுதான் வந்து அழுத்தத்தோட விளைவு அடுத்து சம அழுத்த கோடுகள் நீங்கள் இந்த கிராஃபை பாருங்கள் நீங்கள் இந்த கிராஃபில் ஒய்ஆக்சிஸில் எக்ஸ் பை எம்மு எக்ஸ்ஆக்ஸில் வெப்பநிலை இருக்கும் அப்போ எது கான்ஸ்டன்ட் அப்படின்னாக்க மாறாத அழுத்தம் அழுத்தம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அழுத்தத்தை மாறாமல் இருக்கும் பொழுது இந்த எக்ஸ் பை எம் அப்படிங்கிறது பரப்பு கவர்தல் வீதம் அதாவது எக்ஸ் கிராம் இந்த பாருங்கள் எக்ஸ் என்பது எம் கிராம் நிறையுள்ள பரப்பு பொருளின் மீது கவரப்பட்ட பரப்பு கவர் பொருளோடய அளவு அப்போ வெப்பநிலை பொழுது இந்த பரப்பு கவர்தல் அப்படிங்கிறது என்ன அது குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள் எதில் இயற்பரப்பு கவறுதலில் அதே வேதி பரப்பு கவர்தலில் பாருங்கள் நீங்கள் வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போகும்பொழுது இந்த பரப்பு கவரலும் அதிகரிச்சுட்டே போகுது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் என்னாவது வெப்பநிலை அதிகரிக்கும் இந்த பரப்பு கவர்தல் கம்மியாகுது இது ஏன் இப்படி கம்மியாகுது அப்படின்னாக்க நீங்கள் வேதி பரப்பு கவர்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான இது வந்து கிளர் உருது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்போ ஒரு வேதி பரப்பு அப்படிங்கிறது அந்த பரப்பு பொருளோட எல்லா பகுதியிலையும் நடக்கிறது கிடையாது எங்கெங்கெல்லாம் கிளறுவுறு அணைவு இருக்கோ எங்கெங்கெல்லாம் கிளறு உருதோ அங்கே மட்டும் தான் என்ன அது நடக்கும் அப்போ நீங்கள் வெப்பநிலை பொழுது இந்த கிளறு வந்து அதிகமானதுனால அதோட புறபரப்பு கவர்தலும் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் சரி ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் வந்து ஏன் வந்து இது குறையுது அப்படின்னாக்க இந்த பரப்பு கவர் பொருளோட இயக்காற்றல் நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன ஆகும் பொருளோட இயக்காற்றல் அதிகமாகும் அப்போ பொருளோட அதிக இயக்காற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது அது என்ன என்ன பண்ணுறது அந்த ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த பரப்புலேருந்து வெளியில் போயிடுது ஸோ பரப்பு நீக்கம் அடைகிறதுனால பரப்பு கவர்தல் என்னாவது குறைஞ்சிக்கிட்டே போகுது இதுக்கு பேர் என்ன சம அழுத்த கோடு அடுத்தது சம வெப்ப கோடு நீங்கள் எப்படி வந்து சம அழுத்த அழுத்தம் மாறலன்னா சம அழுத்த கோடு அதே மாதிரி வெப்பநிலை மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சம வெப்ப கோடு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் பியும் ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் பை எம்மும் எடுத்துக்கிறோம் எக்ஸ் பை பரப்பு கவர் அளவு அப்ப மாறாத வெப்பநிலையில் பரப்பு கவர்பட்ட பொருளோட அளவுக்கும் அதோட அழுத்தத்திற்கும் இடையே வரையப்படும் வரையக்கூடது அது சம வெப்ப கோடு ரைட்டுங்களா அடுத்து ஃப்ரெண்ட்லிச் பரப்பு கவர்தல் சம வெப்ப கோடு இதுக்கான சமன்பாடு பாருங்கள் எக்ஸ் பை எம் ஈக்குவல் கே இன்ட்டு பி பவர் ஒன் பை என்ன இங்கே எக்ஸ் என்பது வந்து இந்த பி அழுத்தத்தில் எம் கிராம் நிறையுள்ள பொருள் பொருள் மீது பரப்பு கவர்பட்ட பரப்பு கவர் பொருளோட அளவு அதுதான் அது இந்த எக்ஸ் பை எம் எக்ஸ் பை நம்ம என்ன சொல்லலாம் இந்த பரப்பு கவர் பொருளோட அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த எக்ஸ் பை எம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டுங்களா அடுத்து இந்த கேவும் எண்ணும் அப்படிங்கிறது என்ன ரெண்டுமே அது ஃப்ரெண்ட்லிச்சி சொன்ன ஒரு கான்ஸ்டன்ட்டு மாறிலி ரைட்டுங்களா இங்க எப்போதுமே எண் மதிப்பு எப்படி இருக்கும் எண் மதிப்பு எப்போதுமே ஒன்றை விட கம்மியாக தான் இருக்கும் ரைட்டுங்களா இது ஒரு கண்டிஷன் அடுத்தது நீங்க இதை அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு கரைசலுக்கு பயன்படுத்துறீங்க கரைசலுக்கு என்ன பண்றோம் அப்படின்னாக்க பி கி பதிலா சி அப்படிங்கிற டைமை யூஸ் பண்றோம் சிங்கிறது என்ன செறிவு கான்சன்ட்ரேஷன் செறிவு கான்சன்ட்ரேஷன் அப்போ இந்த பயன்படுத்தும்பொழுது பிக்குறோம் எக்ஸ் பை எம் பவர் ஒன் பை என்ன அடுத்து நீங்கள் இந்த சமன்பாட்டில் வந்து ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறீங்க லாக் எடுக்கும்பொழுது எக்ஸ் பை எம் இட்இஸ் ஈக்குவல் டு கே பி பவர் ஒன் பை என் நீங்கள் இந்த பக்கம் லாக் எடுத்து எக்ஸ் பை எம் இது ப்ளஸ் பி ஸோ லாக் பி பவர் ஒன் பை என் நீங்கள் இங்கே பாருங்கள் இதில் லாக் எடுக்கும் பொழுது லா லாக் கே ப்ளஸ் லாக் பி பவர் ஒன் பை என் ஆயிரும் நீங்கள் லாக் ஏ பவர் எக்ஸ் என்ன அதான் எக்ஸின்ட்டு லா எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதலாம் ஓகேங்களா அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த லாக் பி பவர் என்ன வந்து ஒன் பை என் இன்ட்டு லாக் பின்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா இந்த சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான சமன்பாடு ரைட்டு இப்போ நீங்கள் இந்த எக்ஸ் பை எம்முக்கும் பிக்கும் ஒரு வரைபடம் வரைகிறாங்க அது இப்போ என்ன ஆகுது ப்ரெஷர் அதிகரிக்கும் பொழுது இந்த பரப்பு கவர்தலும் என்ன ஆகுது அதிகரிச்சுக்கிட்டே போகுது நீங்கள் இந்த எக்ஸ் பை எம் அப்படிங்கிறது என்ன இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு பி பவர் ஒன் பை என்ன ரைட்டுங்களா இப்போ லாக் எக்ஸ் பை எம்முக்கும் லாக் பிக்கும் வந்து ஒரு கிராஃப் போடுறாங்க இந்த கிராஃபில் பாருங்க ஒரு வெட்டு துண்டு இருக்குது இந்த வெட்டு துண்டோட சாய்வு இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு நேர்கோடு ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் லைன் கிடைக்கிது இதோட சாய்வுங்கிறது என்ன ஒன் பை என்ன அப்போ இதோட வெட்டு துண்டானது லாக் கேக்கு ஈக்குவலாகும் இதோட சாய்வு அப்படிங்கிறது ஒன் பை என்னுக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த செவன் பாட்டில் இதை பிரதிட்டு இந்த எக்ஸ் பை எம்மோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டுங்களா இதுதான் ஃப்ரெண்ட்லீச் சம இப்போ கோடு அடுத்து இந்த ஃப்ரெண்ட்லி ச பரப்புக்கள் சம வரம்பு லிமிட்டேஷன் என்ன பாருங்கள் இந்த சமன்பாட்டம் என்பது முற்றிலும் கற்பிதமானது அப்படின்னா புழுக்க முழுக்க என்னது இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் தான் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை இது வந்து அது கற்பிதமானது ஒரு குறிப்பிட்ட அழுத்த எல்லைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது சரியாக இருக்கும் நீங்கள் அழுத்தம் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்காது கரெக்டாக இருக்காது அதே மாதிரி இதில் கே எண்ணுங்கிறத வந்து ஒரு மாலின்னு சொன்னாங்க ஆனால் எல்லா இந்த இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலையை பொறுத்து மாறுது எல்லா வெப்பநிலையும் ஒரே மாதிரியான மதிப்பு கிடையாது எதுக்கு இந்த கேக்கும் எண்ணுக்கும் ஸோ வெப்பநிலையை பொறுத்து மாறுதுன்னா ஏன் வந்து வெப்பநிலையை பொறுத்து மாறுது அப்படிங்கிற விளக்கம் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ